அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, இது உங்களுக்கானது. சாதாரணமாக இந்த முறை ஓலெவல் பரீட்சையை முடித்துவிட்டு அதே போல் ஏலெவல் பரீட்சையை தொடர்ந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிற தம்பி தங்கையர்களை கருத்தில் கொண்டு தான் இந்த வீடியோ கிளிப் வந்து உங்களுக்காக நான் செய்கிறேன். குறிப்பாக நிறைய தம்பி தங்கையர்கள் வந்து வாட்ஸ்அப்பின் ஊடாக அதே போல் நேரடியாக தொடர்பு கொண்டு அதே போல் நாங்கள் பார்க்கலாம் ஃபேஸ்புக்கின் ஊடாக வந்து நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருந்தீங்க. அதே போல் இந்த காலத்திலே வந்து அந்த மாதிரியான நிறைய குழப்ப நிலைக்குள் எங்களோட தம்பி தங்கையர்கள் இருக்கிறது எங்களுக்கு தெரியும். அதன் கருத்தில் கொண்டு தான் இந்த விஷயத்தை நான் உங்களோட பகிர்றேன். சாதாரணமாக எங்களுக்கு தெரியும், குறிப்பிட்ட ஒரு மனிதர் வந்து அவருக்குன்னு சொல்லி இறைவன் கொடுத்திருக்கிற சில தனித்துவமான குணாம்சங்கள், அவருக்கு தனித்துவமான சில வகையான ஸ்கில்ஸ், சில வகையான திறன்கள் இருக்கிறது. எங்களுக்குள் இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னால், எங்களுக்கு இருக்கிற சரியான திறமைகளை இனம் காணாது. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட துறையை தெரிவு செய்வது அல்லது அந்த குறிப்பிட்ட துறையில் படிப்பதற்கு முயல்வது சில சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய இலக்கை அடைந்து கொள்ள முடியாமைக்கு ஒரு முக்கியமான காரணமாக நாங்கள் சொல்லலாம். அவை நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், எங்களுடைய அதாவது கெரிய கைடன்ஸ் ஊடாக அல்லது கெரிய கவுன்சிலிங் ஊடாக செய்யப்படுகிற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், அதாவது எங்களுக்குள் இருக்கிற திறனை இனம் காணுதல், எங்களுடைய ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். எங்களுடைய இதுவரைக்கும் நாங்கள் பாடசாலையில் எந்த வகையான ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறோம், எந்த வகையான போட்டி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறோம், அதே போல் என்ன மாதிரியான வெளி பாடசாலையை தவிர்த்து வெளியில் எங்கே வேறு வகையான நிகழ்ச்சிகளில் நாங்கள் பங்கெடுத்திருக்கிறோம் அப்படி என்பதை கருத்தில் கொண்டு, அதே போல் சில கேள்விகளை மையப்படுத்தி வந்து நாங்கள் வந்து எந்த துறைக்கு பொருத்தமானவர்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் இனம் காண வேண்டும். சாதாரணமாக வந்து உளவியலில் வந்து ஏழு வகையாக துறையை வந்து பிரிப்பார்கள். அதாவது நாங்கள் மல்டிபிள் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இந்த துறையை வந்து பிரிப்பார்கள். இந்த ஏழிலே முதலாவது வகை வந்து நாங்கள் பார்க்கலாம் வந்து லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மொழியியல் சார்ந்த அறிவுகள், மொழியியல் சார்ந்த சில மனிதர்களுக்கு வந்து திறன்கள் இருக்கும். அந்த திறன்களை வந்து அவர்கள் இனம் கண்டால் அது சார்ந்த துறைகளை தெரிவு செய்வது மிக பொருத்தமான ஒரு விஷயமாக இருக்கும். அதே போல் நீங்கள் பார்க்கலாம் வந்து அந்த மாதிரியான தம்பி தங்கையர்கள் வந்து அந்த மாதிரியான துறையை தெரிவு செய்கிற பொழுது நிச்சயமாக அவர்களுடைய எதிர்காலம் வந்து நிச்சயமாக ஒரு டிவி பிரசன்டராக இருக்கலாம் அல்லது ஒரு பத்திரிகையாளராக இருக்கலாம், இந்த மாதிரியான நிறைய மொழியியல் சார்ந்த துறைகளுக்கு வந்து அவர்கள் போக முடியுமான நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கும். அதே போல் நீங்கள் பார்க்கலாம், ரெண்டாவது வகையாக நாங்கள் சொல்வது வந்து மேத்தமெட்டிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லி சொல்வார்கள். அதே போல் கணித அறிவு, அதே போல் அதாவது நாங்கள் சொல்லும் அனாலிட்டிக்கல் இன்டெலிஜென்ட் பகுப்பாராய்வு செய்து சில விஷயங்களை செய்கின்ற அந்த வல்லமை அவர்களுக்கு இருக்கும். அது இறைவன் கொடுத்திருக்கிற இன்னொரு முக்கியமான ஸ்கில்லாக நாங்கள் சொல்லலாம். அப்படியான திறமை உள்ளவர்கள் வந்து நிச்சயமாக அதாவது லோ மாதிரியான ஃபீல்டுக்கு, அதே போல் சட்டம் சார்ந்த துறைகளுக்கு, அது மாதிரி கம்ப்யூட்டர் மாதிரியான விஷயங்களுக்கு, சயின்டிஸ்ட் அதாவது சயின்டிஃபிக்கல் ரிசர்ச்சஸ் மாதிரியான துறைகளுக்கு வந்து அவர்கள் வந்து நிறைய போகலாம். அதே போல் மூன்றாவது ஒரு வகை இருக்கிறார்கள், அவர்கள் நாங்கள் மியூசிக்கல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது இசையறிவு கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவர்களுக்கு வந்து நிறைய அந்த ராகம் தாளங்களோடு நிறைய அவர்களுக்கு பரிச்சயம் இருக்கும். அவர்களுக்கு வந்து மிக விரைவாக அந்த ஸ்கில்லை வந்து அவர்களுக்கு டெவலப் பண்ணிக்கொள்ள முடியுமா இருக்கும். அது சார்ந்தவர்கள் அது சார்ந்த துறைகளை தெரிவு செய்வது பொருத்தமானதாக இருக்கும். அதே போல் நாங்கள் பார்க்கலாம் ஸ்பேஷியல் அண்ட் விஷுவல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு பகுதி இருக்கிறது. அதாவது அழகுணர்ச்சி கூடியவர்கள், அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி செய்வதுன்னு சொல்லி சரியான பிளானிங் பண்ணி வந்து டிசைனிங் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். அவர்கள் சரியாக செய்கின்ற அந்த இயல்பு அவர்களுக்கு இருக்கும். அது அவருடைய ஆட்டோமேட்டிக்கலி அவர்களுக்கு ஏற்பட்ட அதாவது இருக்கிற ஒரு முக்கியமான குணாம்சமாக இருக்கும், ஒரு ஸ்கில்லாக இருக்கும். அது அவர்கள் சார்ந்தவர்கள் அவருடைய துறை இதை தீர்மானிக்கலாம். அதே போல் நாங்கள் பார்க்கலாம் சில இளைஞர்கள், சில தம்பி தங்கர்கள் இருப்பார்கள், அவருக்கு வந்து நாங்கள் பார்க்கலாம் ஸ்போர்ட்ஸ் இன்டெலிஜென்ட் அப்படி இருக்கும். ஸ்போர்ட்ஸ் இன்டெலிஜென்ட்ன்றது விளையாட்டுத்துறை சார்ந்த விஷயங்கள், அது சார்ந்தும் நிறைய நீங்கள் வந்து முன்னேறி போவதற்கான நிறைய கோர்சஸ் இருக்கிறது, அது சார்ந்து அவர்கள் யோசிக்கலாம். அதே போல் இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ட் சொல்லி ஒரு பகுதி இருக்கிறது. அதாவது ஆளுநரை தொடர்புள்ளன்னு சொல்லலாம். அதாவது நாங்கள் சொல்லலாம் ஒரு ப்ரீச்சராக இருக்கலாம், ஒரு கவுன்சிலராக இருக்கலாம், ஒரு உளவியலாளராக இருக்கலாம், அதே போல் ஒரு பப்ளிக் ட்ரைனராக இருக்கலாம், ஒரு தலைவராக இருக்கலாம். இவர்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு குணாம்சம் தான் இந்த ஆளுநரை தொடர்பு என்கின்ற விஷயம். ஸோ நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம், அது மார்க்கெட்டிங் செய்கிறவங்களாக இருக்கலாம், இவர்களுக்கு இந்த திறன் இருக்கும். அப்போ அந்த மாதிரியான திறனுடையவர்கள் அது சார்ந்தவர்கள் அந்த துறைகளை தெரிவு செய்யலாம், அது சார்ந்த கோர்சஸை வந்து அவர்கள் தெரிவு செய்யலாம். அதே போல் இன்ட்ரா பர்சனல் என்ற ஒரு பகுதி இருக்குது, அது வந்து அவர்கள் தனிமையில் இருக்கிறவர்கள், அதே போல் நிறைய கவிதை கதை எழுதுகிறவர்கள், நிறைய தத்துவார்த்தமாக பேசுகிறவர்கள் இப்படின்னு சொல்லி மனிதர்களை வந்து குறிப்பாக இறைவனுக்கு கொடுத்திருக்கிற அந்த இயல்புகளுக்கு ஏற்ப திறன்களுக்கு ஏற்ப ஏழு வகையாக பிரித்து மல்டிபிள் இன்டெலிஜென்ட் என்கிற விஷயத்தை வந்து உள்ளடக்கி இருக்கிறார்கள். இந்த விஷயங்களை அவர்கள் சரியாக எனக்குள் என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டு அந்த துறையை சார்ந்து போகின்ற பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு பிடிப்பும் அந்த குறிப்பிட்ட துறையிலே அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான உந்தலும் அந்த குறிப்பிட்ட துறையிலே முன்னேறுவதற்கான நிறைய சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. என்னால் குறிப்பிட்ட விஷயத்தை நாங்கள் அதில் அதோடு பழக்கப்பட்டவர்கள், அதோடு புழங்கியவர்கள், அது எங்களுக்கு இயல்பாக ஒரு வருகிற ஒரு விஷயம் என்று சொல்கிற போது நிச்சயமாக அதிலே வந்து நாங்கள் மேம்பட்டு போவதற்கு அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு முன்னேறுவதற்கு மிக இலகுவான ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் சில சந்தர்ப்பங்களிலே எங்களிடம் வந்து அந்த துறை சார்ந்த அறிவுகள் இருந்தாலும் கூட, துறை சார்ந்த இன்ட்ரெஸ்ட் விருப்பங்கள் இருந்தாலும் கூட, சில சந்தர்ப்பங்களுடைய எங்களுடைய நுண்ணறிவு வந்து அதற்கு வந்து சப்போர்ட் பண்ணுவது கிடையாது.
அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது. சாதாரணமாக நாங்கள் கெரியர் டெஸ்டிங் என்பதை வைத்து மாத்திரம் வந்து துறைகளை தெரிவு செய்வதை விட அதையும் தாண்டி வந்து நாங்கள் நுண்ணறிவுகளை பரீட்சித்துக் கொள்ள வேண்டும். மிக முக்கியமான ஒரு விஷயம், நுண்ணறிவுகளுக்கேற்ப சாதாரணமாக நான் சொல்லும், ஒரு இளைஞர் வந்து அதாவது நாங்கள் ஒரு ஒரு விஞ்ஞானம் சார்ந்த அல்லது வந்து கணக்கு சார்ந்து நாங்கள் சொல்லும், அதாவது ஏலெவல் ஸ்ட்ரீம்லேயே வந்து சாதாரணமாக ஓலெவல் எடுக்கிற ஒரு மாணவராக இருக்கலாம், அவர் வந்து சாதாரணமாக பயோ சயின்ஸாக இருக்கலாம், அல்லது வந்து மேத்ஸ் ஸ்ட்ரீமுக்கு செலக்ட் பண்ணுறதாக இருந்தால் நிச்சயமாக அவருடைய ஐக்யூ லெவல் வந்து 125 விட அதிகமாக இருக்கும்போது அவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட விஷயத்தை செய்து கொடுப்பது ஈஸியான ஒரு விஷயமாக இருக்கும். அதுக்கு குறைவாக இருக்கிற போது அவர் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அதே போல சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரியான பாடங்களில் வந்து நிறைய சிக்கல்களை எதிர்கொள்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அது இந்த ஐக்யூவையும் வந்து டெஸ்ட் பண்ணி கொடுப்பது மிக முக்கியமான விஷயம். சில சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு அது சார்ந்த இயல்புகளும் இருக்கும், அதே போல் அவர்களுக்கு திறனும் இருக்கும். ஆனாலும் அவர்கள் சில மனிதர்கள் சில தம்பி தங்கையர் வந்து சொதப்புவதை நாங்கள் பார்த்திருக்கோம். அவர்கள் வந்து அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ஃபெயில் ஆகுவதை பார்க்கலாம். அதுக்கு முக்கியமான காரணம் அவர்களுக்குரிய அந்த மோட்டிவேஷன், அவர்களுக்கு அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கிறதா, அது சார்ந்த உந்தல் இருக்கிறதா, அதே போல் அவர்கள் இலக்குகளை சரியாக தீர்மானித்திருக்கிறார்களா, அந்த இலக்கு சார்ந்து அவர்கள் பிரயாணிக்கிறார்களா, அந்த இலக்கு சார்ந்து அந்த கோல் வந்து அவர்களுக்கு சரியாக செட் பண்ணப்பட்டிருக்கிறதா, அதுக்கான சரியான பிளானிங் போடப்பட்டிருக்கிறதா என்ற வழிகாட்டல்கள் கொடுக்கப்படாமல் மிக முக்கியமான ஒரு காரணமாக சொல்லலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட துறையிலே ஒரு மாணவனை வழி நடத்துகின்ற பொழுது முதலாவது அந்த அந்த இளைஞனுடைய ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி பார்க்கப்பட வேண்டும். அதே போல் அந்த இளைஞனுடைய அந்த யுவதியினுடைய குறிப்பாக நான் சொல்லலாம் ஐக்யூ லெவல் நுண்ணறிவு பரிச்சயம் செய்யப்பட வேண்டும். அதே போல் அவர்களுக்கான கோல் செட்டிங் செய்யப்பட்டு அவர்களுக்கான பிளானிங் போடப்பட்டு அதே போல் அவர்களுக்குரிய ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் போடப்பட்டு அதுக்கான மோட்டிவேஷன் கொடுக்கப்பட்டு செல்ஃப் மோட்டிவேஷன் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு வந்து வழிகாட்டுகின்ற பொழுது நிச்சயமாக யாராக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட இலக்கை அடைவது சாத்தியமான ஒரு விஷயமாக இருக்கும் என்பதை வந்து கருத்தில் கொள்ளுங்கள். இது வந்து நிச்சயமாக ஏற்கனவே துறைகளை தெரிவு செய்தவர்களுக்குரிய ஒரு வழிகாட்டல் கிடையாது. எந்த துறைகளுக்கு போவது என்று சொல்கின்ற கன்ஃபியூஷனிலே வந்து குழப்ப நிலையில் இருக்கிற இளைஞர்களுக்கான யுவதிகளுக்கான தம்பி தங்கையர்களுக்கான அதே போல் தன்னுடைய மகனை தன்னுடைய மகளை எந்த துறையிலே வந்து நாங்கள் வழிகாட்டலாம் என்று சொல்லி கன்ஃபியூஷனில் இருக்கிற ஒரு குழப்ப நிலையில் இருக்கிற பெற்றோர்களுக்கான சகோதர சகோதரிகளுக்கான ஒரு முக்கியமான வழிகாட்டலாகத்தான் நான் இதை சொல்கிறேன். மேலதிகமான உதவிகள் தேவைப்படுகிற பொழுது என்னை அழையுங்கள். கீழே குறிப்பிட்டிருக்கிற தொலைபேசி எண்ணுக்கு இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு உதவி செய்வதற்கு காத்திருக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ கிளிப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம்